Greetings students, 6th standard max class la nama enna paathukittirukom introduction to algebra chapter paathukittirukom algebra na enna paathukom the branch of mathematics that deals with the patterns study pandrathu perna algebra paathom last class la nama enna paathom solving unknowns oru x koda value kandupidikirathu oru verbal statement kodutha algebraic statement ah maathrathu algebraic statement kodutha verbal statement ah maathrathu idha dhaan nama paathukittirukom ipa nama last exercise ku vandhaachu exercise 2.2 idhula first 3 sums ah ungala homework ah potuttalam solirren adukku answers ah ipa paathiralam okay va students first sum paarenga complete the following pattern algebra la enna pattern the pattern complete the following pattern சொல்லிட்டு left hand side ல கொடுத்துட்டாங்க right hand side ல values ஒண்ணே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க 9 minus 1 பார்த்தா answer என்னது 8 அது இது 98 minus 21 பார்த்தா answer 77 அது இது 987 minus 321 பார்த்தா 666 அடுத்து 9876 minus 4321 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தேனா 5555 அடுத்து இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி பார்த்தா 44444 கிடைச்சிருச்சு என்ன கேட்டிருக்காங்க வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படினா இங்க 5 டிஜிட்ஸ் இருக்கு இங்க 6 டிஜிட்ஸ் இருக்கு 987654 மைனஸ் இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்குமா 5 டிஜிட்ஸ் இருக்கு அப்ப இங்க 6 டிஜிட்ஸ் இருக்கு 654321 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தேனா 333333 இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் சம் ஓவர் ஓகே நெக்ஸ்ட் சம் வாங்க தி லெந்த் ஆஃப் தி வயர் அப்படினு சொல்லிட்டு 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அந்த லெந்த் ஆஃப் தி வயர் எப்படி இருக்கும் இந்த இருக்குமா இதுதான் ஒரு லெந்த் ஆஃப் தி வயர் 12 சென்டிமீட்டர் இருக்கு இந்த வயரை நீ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணனும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம் ஏ ட்ரையாங்கிள் which has all its sides are equal எல்லா சைடும் ஈக்குவலா இருந்தா தான் அதை நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்றோம் அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணனும்மா எதை யூஸ் பண்ணி இந்த லெந்த் ஆஃப் தி வயரை யூஸ் பண்ணனும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்க்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு 3 சைட்ஸ் இருக்கு அப்ப 12 divided by 3 ஆன்சர் என்ன வரும் 4s அப்ப இந்த இருக்கு பிச்சர் வரையஞ்சுக்கோ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரையஞ்சாச்சு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்ப இது ஒரு 4s இது ஒரு 4s இது ஒரு 4s இதுதான் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க உங்கட்ட லெந்த் ஆஃப் தி சைடு அப்படி கேட்டிருக்காங்க அப்ப லெந்த் ஆஃப் தி சைடு ஆஃப் தி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இங்க சைடு ஹெட்டிங்க ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் போட்டதனால இங்க டைரக்டா லெந்த் ஆஃப் தி சைடு மட்டும் எழுதிக்கோ அப்ப லெந்த் ஆஃப் தி சைடு ஈக்குவல் டு 4s சென்டிமீட்டர் லெந்த் ஆஃப் தி சைடு ஈக்குவல் டு 4s சென்டிமீட்டர் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க என்ன அந்த லெந்த் ஆஃப் தி வயரையே ஒரு ஸ்கொயர் ஆ ஃபார்ம் பண்ணனும்மா ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும் 4 சைட்ஸ் as all its sides are equal அப்ப 12s divided by 4 என்னதுமா 12s divided by 4 அப்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்த்தேனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3s அப்ப இந்த சைடு 3s here also 3s 3s and 3s அப்ப length of the side equal to 3s centimeter length of the side of the square which is equal to 3s centimeter okay பாமா second sum complete ஆச்சு third sum இது நம்ம இது மாதிரி நிறைய பசில்ஸ் படிச்சிட்டோமா ஏற்கனவே அப்ப இது இதுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டு நீ ஏன் வேல்யூ கண்டுபிடினு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூஸ் தான் நீ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பசில் சால்விங் வந்து உனக்கே ஈஸியான ஃபார்முலாரான மாதிரி என்ன கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்மைலி இன்னொரு ஒரு ஸ்டார் which is equal to 30 கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்து இந்த 30 36 கிவன் கொடுத்துட்டாங்கமா இங்க 32 கொடுத்துட்டாங்க அப்ப நாலு ஸ்டாரை ஆட் பண்ணா அதோட வேல்யூ என்னது 32 கொடுத்துட்டாங்க அப்ப ஒரு ஸ்டாரோட வேல்யூ என்ன இருக்கும் 32 divided by 4 அப்ப ஸ்டாரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிச்சு 8 அப்ப இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 8 plus 8 பார்த்தா என்னது 16 அப்ப 16 plus this two smileys which is equal to 30 வந்துருது அப்ப சால்வ் பண்ணினா என்ன வரணும் அந்த 16 ஐ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடு சப்ராக்ட் பண்ணி பார்த்தேனா 14 கிடைக்கும் 2 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தேனா இந்த ஒரு ஸ்மைலியோட வேல்யூ 7 அப்ப இங்க எடுத்து எழுதுது ஒரு ஸ்மைலியோட வேல்யூ ஈக்குவல் டு 7 அப்ப ஸ்டாரோட வேல்யூ 8 ஸ்மைலியோட வேல்யூ 7 அப்ப அப்படியே இந்த இடத்துல வா ஸ்டாரோட வேல்யூ என்ன நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 8 8 plus 8 16 16 இந்த ரெண்டு ஸ்டார் ட்ரையாங்கிளோட வேல்யூ நமக்கு தெரியாது அப்ப 2 ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 36 minus 16 போகும் அப்ப அதோட வேல்யூ என்ன வரும் 20
2 triangle equal to 20 varum appo oru triangle oda value pathina 10 appo inda triangle equal to 10 nu eludire adutha over step a substitute panni inda values inda circle potrukra values la ipo namba kandupidichi eludunadhu appo inge paaru idoda value 8 idoda value 10 idoda value 7 idoda value 7 appo 10 plus 8 18 18 plus 14 paakumbodhu adoda value 32 adhe maari nama inge 8 inge 7 15 plus 10 25 25 plus 7 32 appa 32 inda ella values ay add pannina ulukku kadaikka pora value 130 adhe maari inda side la add pannina ulukku kadaikka pora value 130 inda puzzle la ungalaoda book la answer eludhiko okay mama next sum enna kuduthanga inda keela or tower kalam ad kuduthanga mama adhu vandu team oda peru a b c d e f g h kuduthanga idhu vandu total matches played இது எத்தனை மேட்ச் அவங்க விளையாண்டு இருக்காங்க அந்த இதுதான் மேல கொடுத்திருக்கிற வேல்யூ கீழ இருக்குது மேட்சஸ் 1 என்ன அந்த மேட்ச்ல வின் பண்ணாங்கங்கிறது தான் இந்த காலம் இந்த காலத்துல என்னது மேட்சஸ் லாஸ்ட் அப்ப 1 ஆனதையும் லாஸ்ட் ஆனதையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் மேட்சஸ் ப்ளேட் கிடைச்சிரும் ஓகேவா இதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லனா மேட்சஸ் ப்ளேட்ல இருந்து 1 கழிச்சோம்னா லாஸ்ட் கிடைச்சிரும் இல்லனா டோட்டல் மேட்சஸ் ப்ளேட்ல இருந்து லாஸ்ட் கழிச்சோம்னா அந்த மேட்சஸ் 1 பண்ணது கடச்சிரும் நமக்கு இத தம்ம கேட்டிருக்காங்க அதுல வேல்யூ வேரியபிள்ஸ் கொடுத்தாங்க இங்க n a y அடுத்து b x k m c இந்த வேல்யூஸ் நான் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் தி வேரியபிள்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வேல்யூ எங்க கொடுத்திருக்காங்க பாரு இங்க n கொடுத்திருக்காங்க அப்ப டோட்டல் மேட்சஸ் ப்ளேட் கேட்டிருக்காங்க அப்ப கீழ நேரா பாரு அப்ப 4 plus 6 என்னது 10 அப்ப நீ ஆன்சர் எடுத்து எழுதி n equal to 10 அதாவது எத்தனை மேட்சஸ் 1 பண்ணிட்டாங்க பிளஸ் டோட்டல் மேட்சஸ் லாஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும்னா which is equal to நமக்கு 10 னு கிடைச்சிரும் அப்ப இங்க 10 னு சப்ஸ்டிட் பண்ணிரலாம் அடுத்து a கேட்டிருக்காங்க அப்ப a க்கு கீழ நேரா என்ன இருக்கு 7 plus 2 அப்ப 7 plus 2 பாத்தீங்கன்னா a equal to 9 அப்ப நீ a equal to 9 எழுதிரு அடுத்து வேரியபிள் என்ன கொடுத்திருக்காங்க y கொடுத்திருக்காங்க அப்ப 6 plus 3 ஆட் பண்ணினா which is equal to 9 அதே மாதிரி எழுதிரு அடுத்து இங்க பாருமா b கேட்டிருக்காங்க அது என்னது டோட்டல் மேட்சஸ் 1 கேட்டிருக்காங்க அப்ப மொத்தத்துல இருந்து டோட்டல் மேட்சஸ் லாஸ்ட் சப்ராக்ட் பண்ணனும் டோட்டல் மேட்சஸ் ப்ளே மைனஸ் மேட்சஸ் லாஸ்ட் அப்ப சப்ராக்ட் பண்ணினா 9 minus 3 பார்த்தீனா which is equal to 6 அப்ப b equal to 6 அதே மாதிரி தான் x is equal to 8 minus 4 பார்க்கும்போது ஆன்சர் 4 here k கேட்டிருக்காங்க அப்ப 8 minus 5 பார்க்கும்போது which is equal to 3 அடுத்து m பார்த்தாலும் 7 minus 6 பார்க்கும்போது அதோட வேல்யூ 1 அடுத்து இங்க c பார்க்கும்போது 10 minus 6 which is equal to value ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா சவாலிங் ப்ராப்ளம் எக்சர்சைஸ் 2.2 லயே சவாலிங் ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க சம் ரீபனி பார் சம் வந்து 5th சம் என்ன கொடுத்திருக்காங்க கோபால்னு ஒரு கரெக்டர் கரன் ஒரு கரெக்டர் அவங்களோட ஏஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுல ஏஜ் ஆஃப் கரன் தான் நீ கண்டுபிடிக்கணுமா ஏஜ் ஆஃப் கோபால் எப்படி இருக்கனா 8 டைம்ஸ் யங்கர் தென் கரன் அதாவது கோபாலோட ஏஜ் வந்து எப்படி இருக்கா 8 இயர்ஸ் யங்கர் தென் கரன் கரனோட வயசை விட 8 இயர்ஸ் கம்மியா இருக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன எப்பயுமே என்ன செய்வோம் தெரியாதது தான் x னு எடுப்போம் நம்மட என்ன கேட்டிருக்காங்க ஏஜ் ஆஃப் கரன் தான் கேட்டிருக்காங்க அப்ப ஏஜ் ஆஃப் கரன் equal to x இயர்ஸ் நீயாவே அஸ்யூம் பண்ணிக்கோ அடுத்து ஏஜ் ஆஃப் கோபால் equal to x minus 8 இயர்ஸ் போட்டுருக்கேன் ஏன் இங்க கீழ ரீசன் எழுதிருக்கோம் பாரு கோபால் இஸ் 8 இயர்ஸ் யங்கர் தென் கரன் கரனை விட கோபால் 8 இயர்ஸ் யங்கரா இருக்கான் அதனால நான் இங்க என்ன போட்டுட்டேன் x minus 8 போட்டேன் ஏஜ் ஆஃப் கரன் வந்து x இயர்ஸ் கோபாலோட ஏஜ் வந்து கரனோட ஏஜை விட 8 இயர்ஸ் கம்மியானது அப்ப x minus 8 புரியுதாமா கான்செப்ட் அடுத்தது நம்ம என்ன சொல்ல வராங்க சம் ஆஃப் தி ஏஜஸ் equal to 30 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப x plus x minus 8 இவரோட ஏஜ் x இவரோட ஏஜ் x minus 8 அப்ப x plus x minus 8 which is equal to 30 கொடுத்துட்டாங்க அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி இது ஒரு x இது ஒரு x ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2x ஆ மாறும் அப்ப 2x minus 8 equal to 30 x ஐயும் ஆட் பண்ணா 2x minus 8 equal to 30 இந்த சைடு மைனஸா இருக்கிற ஆபரேஷன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது
plus a mariyudhu appa 30 plus 8 a mariyudhu which is equal to 38 2x is equal to 38 appa x is equal to 38 inga multiplication la irukra operation equal to inda pakkam pogumbodhu division a pogum appa 38 divided by 2 2 table la cancel pannina equal to 19 x is equal to 19 adhu dhaan nammude age of current appa age of current is 19 years idhu dhaan unda sum la ketirunga age of current is 19 years எழுதி முடிச்சாச்சு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த சமுக்கு வருவோம் அவங்களாவே பிச்சர் கொடுத்துட்டாங்க p q r s t கொடுத்துட்டாங்க இதுல ஒரு ரெக்டாங்கிள நடுவுல ஒரு லைன் டிரா பண்ணி அத ஸ்கொயரா மாத்தி இருக்காங்க அப்ப அதே மாதிரி தான் q r s t கொடுத்துட்டாங்க பிச்சர்ஸ் அவங்களாவே கிவன் கொடுத்துட்டாங்க how many small size squares are there in each of the rectangle ஒவ்வொரு ரெக்டாங்கிளையும் எப்படி ஸ்கொயர்ஸ் இருக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்ப p ல எத்தனை ஸ்கொயர் இருக்குமா 2 அப்ப p equal to 2 ஸ்கொயர்ஸ் அடுத்து q ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு q equal to 8 number of squares in p அப்படி எழுதணும் number of squares in p equal to 2 number of squares in q equal to 8 number of squares in r equal to 6 number of squares in s is equal to 10 number of squares in t equal to 2 சம் முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க fill in the boxes கேட்டிருக்காங்க அதுல என்ன கேட்டிருக்காங்க பாரு number of small size squares along the breadth என்ன கொடுத்துட்டாங்க number of small size என்ன கேட்டிருக்காங்க number of small size squares along the breadth ஒரு ரெக்டாங்கிள் இந்த கீழ இருக்குிறது தான் லெந்த் இங்கிட்டு இருக்குிறது breadthங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்ப முதல்ல p க்கு பார்க்க போறோம் p ல எத்தனை breadth wise ல எத்தனை square இருக்குன்னு பார்த்தோம்னா 2 squares அப்ப number of small size squares along the breadth னு கேட்டிருக்காங்க p இந்த பிக்சர் பா இங்க breadth ல எத்தனை square இருக்குமா இதுதான் breadth ஒரு square ரெண்டு square அப்ப இங்க 2 போட்டுரு அடுத்து அதே மாதிரி q பிக்சர் பா breadth ல எத்தனை squares தான் இருக்கு 2 அப்ப இங்க 2 போட்டுரு இந்த r ஓட வேல்யூ நீ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு question mark போட்டுருக்காங்க அந்த இடத்துல r பிக்சருக்கு breadth wise ல எத்தனை square இருக்கு 1 2 அப்ப இந்த இடத்துல 2 போட்டுரு அதே மாதிரி தான் s க்கு 2 t க்கு 2 போட்டாச்சு அடுத்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஸ்கொயர்ஸ் along the length கேட்டிருக்காங்க அப்ப லெந்த்னா இந்த டைரக்ஷன் அப்ப p ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு only 1 அடுத்து அப்ப q ல பாரு 1 2 3 4 அப்ப இங்க 4 போட்டுரு அதே தான் r க்கு வா 1 2 3 அப்ப இங்க 3 போட்டுரு அடுத்து s 1 2 3 4 5 அப்ப இங்க 5 போட்டுரு இங்க t க்கு அவங்களாவே கிவன் கொடுத்துட்டாங்க x அப்படினு சொல்லிட்டு அவங்களாவே கிவன் கொடுத்துட்டாங்கமா வேற ஒண்ணு நீ கன்ஃபியூஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பார் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் தி ரெக்டாங்கிள் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க p ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு 2 அதே இது q ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு 8 அப்ப இங்க 8 போட்டுரு r ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு 6 அங்க s ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு மேல 5 கீழ 5 5 plus 5 10 ஸ்கொயர்ஸ் ஆ மாறிச்சு அப்ப இப்போ ஒரு ரிலேஷன் பார் 1 into 2 2 4 into 2 8 3 into 2 6 5 into 2 10 அப்ப இங்க x னு இருக்கு அப்ப x into 2 பாக்கும்போது 2x x into 2 னு சொல்லும்போது வேரியபிள்ஸ் கடைசி போட்டுட்டு கான்ஸ்டன்ட்டா முதல்ல போடணும் அப்ப 2x ஆ மாறிச்சு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து சம் பார்க்கலாம் அதுல என்ன கொடுத்திருக்காங்க பாரு ஒரு பசில் மாதிரி கொடுத்துட்டு கீழ டேபிள் கிளாத்ல அக்ராஸ் டவுன் சொல்லிட்டு ரெண்டு கொடுத்திருக்காங்க அதுல அக்ராஸ்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி ரோ வைஸ்ல ஃபில் பண்ணனும் டவுன்னா காலம் வைஸ்ல ஃபில் பண்ணனும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாரு x plus 40 gives 100 கொடுத்திருக்காங்க x plus 40 gives 100 கொடுத்திருக்காங்க அப்ப x ஓட வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும் எதோட ஆட் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்கும் அப்படினு பாக்கும்போது 40 60 ஓட ஆட் பண்ணும்போது 100 கிடைக்கும் அப்ப இங்க 60 போடுறு அடுத்து t க்கு என்ன கொடுத்திருக்காங்க பாரு 7 is reduced from t gives 31 கொடுத்திருக்காங்க அப்ப ஒரு t ன்ற ஒரு வேல்யூ இருக்கா அந்த வேல்யூல இருந்து 7 ஐ சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்க போற வேல்யூ 31 னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப நீங்க என்ன வேல்யூ கொடுத்தா வரும் 38 7 பார்த்தா which is equal to 31 கிடைக்கும் அப்ப நீங்க t க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிரணும் 38 கொடுத்துறணும் அடுத்து z க்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா
5 times 5 add பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. அப்ப 5 plus 5 10, 10 plus 5 15, 15 plus 5 20, 20 plus 5 25. அப்ப இந்த இடத்துல 25 போடுறு. அடுத்து ஒரு இடத்துல v ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாரு. நம்பர் ஆஃப் டேஸ் னு, நம்பர் ஆஃப் டேஸ் னு ஆர்டினரி இயர் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஆன்சர் என்னது 365. நம்பர் ஆஃப் டேஸ் இன் தி ஆர்டினரி இயர் ஈக்குவல் டு 365 அப்படி போடுறு. அடுத்து கே என்ன கொடுத்திருக்காங்கன்னா 24 இஸ் ஆடட் டு 25 கொடுத்திருக்காங்க. 24 இஸ் ஆடட் டு 25 கொடுத்திருக்காங்க. அப்ப 24 இன் 25 ஆட் பண்ணும்போது 49 போடுறு. அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் யூ வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அவர்ஸ் இன்ன டே கேட்டிருக்காங்க. அப்ப நீ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணிடு, 24 சப்ஸ்டிட் பண்ணிடு. அடுத்ததுல வந்து 20 மோர் டு 40 கொடுத்திருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னமா கொடுத்திருக்காங்க, 20 மோர் டு 40 கொடுத்திருக்காங்க. அப்ப 20 பிளஸ் 40 பார்க்கும்போது 60 போட்டுரு. அடுத்தது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த தமிழ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் அல்பபெட்ஸ் இந்த தமிழ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. எஸ்ஸோட வேல்யூ அப்ப 247 போட்டுரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி டவுனுக்கு சில கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீயாவே போட்டு முடிச்சிரு. அக்ராஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். டவுன் கால்குலேஷன்ஸை இதே மாதிரி நீயாவே போட்டு முடிச்சிரு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கோட சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரா லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த லெசனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு ஹோம்ஒர்க்காக ஒரு ஒர்க் ஷீட் மிஸ்ஸு சென்ட் பண்ணுறேன், அடுத்து ஒரு கூகுள் ஃபார்ம் வேணால் சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நாளைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.